Hello friends, once again welcome back to our channel by Facts. நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி க்ளைம் பண்ணுவாங்கன்றத ஒரு பேசிக்கான மெத்தடை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ கண்டினியூஸாக வந்து இன்னொரு மெத்தடில் பார்க்க போகிறோம். இல்லை பாருங்கள், நமக்கு வந்து January 1, 1996 காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து செம்ம பார்ப்போம், உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். டெப்டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் January 1996 கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேஷ் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இப்போ கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேஷ் பே டு சப்ளையர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரேட்டாஸில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுமா, க்ளைமை கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் கிரெடிட்டில். சால்வேஜ் வந்து 3000 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 50,000 கொடுத்துருப்பாங்க, அதை போட்டாச்சு. அண்ட் தென் கேஷ் கொடுத்துருப்பாங்க 60,000, டிஸ்கவுண்ட் அலோட் கொடுத்துருக்காங்க 10,000. இதெல்லாம் போட்டு நம்ம பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் டேலி பண்ணோம்னா நமக்கு 1,00,000 வந்து சேல்ஸ் கிடச்சிடும். அண்ட் தென் வந்து நம்ம இப்போ வந்து பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க நம்ம டோட்டல் கிரேட்டர்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது, டெப்டாஸில் வந்து ஓப்பனிங் எப்பயும் போல் டெப்டாவில் போடுவோம், பட் கிரெடிட்டாஸில் ஓப்பனிங் நம்ம கிரெடிட்டாஸில் போடணும். போய் ஓப்பனிங் வந்து 60,000 கொடுத்துருக்கோம் போட்டாச்சு, அண்ட் தென் கேஷ் கொடுத்துருக்காங்க போட்டாச்சு, அண்ட் தென் க்ளோசிங் வந்து நம்ம வந்து டெப்டாஸ் சைடில் போட்டிருக்கோம் க்ளோசிங். இப்போ நமக்கு வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டுமே கிடச்சாச்சு. ஸோ மெமரண்டம் ட்ரேடிங் கொண்டு போட போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க 26,000, அதை போட்டாச்சு. அண்ட் தென் பர்ச்சேஸ் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட்ஸ் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று கிரெடிட் கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஸோ ரெண்டு ப்ரெஸ் பண்ணி போட்டுருவோம். அண்ட் தென் சேல்ஸ் வந்து 1,00,000 கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட பர்சன்டேஜ் வந்து 25%, அதை நம்ம டேலி பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஃபயர் கிடச்சிடும். இப்போ நம்ம க்ளைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்டாக் வந்து ஃபயர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதோட நான் கொஷினில் சால்வேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா க்ளைம் கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.